24x7 விடியல் தெளிவான சமூக பார்வை. இன்றைய செய்திகள். வள்ளியூர் புனித பாத்திமா திருத்தலத்தில் பாத்திமா அன்னைக்கு பொற்கிரீடம் சூட்டி சப்ர பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. வள்ளியூர் புனித பாத்திமா திருத்தல திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் திருவிழாவில் தினமும் காலையில் ஜெபமாலையும் நவநாள் திருப்பலியும் மாலையில் மறைவுரையும் நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. 9ஆம் திருவிழாவான நேற்று காலையில் சகாயமாதா மற்றும் செவேரியார் அன்பியம் சார்பில் ஜெபமாலை நவநாள் திருப்பணியும் நடைபெற்றது. பின்பு பாத்திமா அன்னைக்கு 53 பவுனுக்கு தங்க கிரீடத்தை கோட்டார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அணிவித்தார். தொடர்ந்து தனித்தனி சப்பரத்தில் மிக்கேல் அதிதூதர் முன்னே செல்ல, புனித பாத்திமா அன்னை தொடர்ந்து செல்ல, இறைமக்கள் பின்தொடர சப்ரபவனி ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோட்டார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் தலைமையில் மறைவுரை நடைபெற்றது. இதில் பங்கு தந்தைகள் அந்தோனி மிக்கேல் லாரன்ஸ், அருள் தந்தையர்கள் ஜெபநாதன் தேவராஜன் நெல்சன், ஓஎல்எஸ் தாளாளர் மணி, மரிய அரசு ராபின் பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டனர். 10ஆம் திருவிழாவான இன்று தென்மண்டல பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் தலைமையில் ராதாபுரம் பங்குத்தந்தை ராபின் மறைவுரை வழங்குகிறார். மாலையில் ஜெபமாலை பவனியும் நற்கரணி ஆசிரும் நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை பங்குத்தந்தை அந்தோனி மிக்கேல் லாரன்ஸ், அன்பிய பொறுப்பாளர் குழு, அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் செய்திருந்தனர்.
மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.